எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது வந்து பேஷன் ஃப்ரூட்டு வச்சு நம்ம சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். இப்போ பேஷன் ஃப்ரூட்டு தெரியாதவங்களுக்காக நான் காமிக்கிறேன். இப்போ இது தாங்க, இப்போ இது வந்து சாதாரணமாக எப்படி சாப்பிடுவோம்னா, இது நல்லா பழுத்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு உள்ளே இருக்க பல்ப் எடுத்து சாப்பிடுவோம், இல்லைனா இது வந்து ஜூஸ் அடித்து குடிப்போம். ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதனுடைய சிறப்புலாம் கூட தனியாக ஷாப்பில் விற்குது. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம இதனுடைய கொஞ்சம் பச்சையாக இருக்க ஸ்டேஜில், அதிகமாக பழுக்காத ஸ்டேஜில் இருக்கிறத இதை வச்சுட்டு நம்ம சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். அப்போ இந்த பேஷன் ஃப்ரூட்டுக்கு பதிலாக வேறு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, நான் வந்து வீடியோ லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னா, இது வந்து தேங்காய் சம்மந்தி அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில். சாதாரணமாக இது வச்சுட்டு, இது வந்து மாங்காய் வச்சுட்டும், புளி வச்சுட்டு, நெல்லிக்காய் வச்சுட்டுலாம் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம பேஷன் ஃப்ரூட்டு வச்சு செய்கிறோம். அப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, தேங்காய். இந்த ரெசிபி வந்து நம்ம தாளிக்க தேவை கிடையாது, அடுப்பில் வைக்கலாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் அப்படியே சட்னி மாதிரி அரைச்சிட்டு ரெடிமேடாக அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். அப்போ இதுக்கு தேவையானது வந்து தேங்காவும், அதே மாதிரி இதில் வந்து இந்த ரெசிபியில் புளிப்பும் காரமும் வேணும். அப்போ புளிப்புக்காக இன்றைக்கி நம்ம எடுக்கிறது வந்து இந்த பேஷன் ஃப்ரூட்டு தான். இது வந்து சிலர் உள்ளே இருக்க பல்ப்பு மட்டும் எடுப்பாங்க, சிலர் மேலே இருக்க தோல் எடுப்பாங்க, சிலர் ரெண்டுமே சேர்த்து எடுப்பாங்க. ஆனால் ரொம்ப பழுக்காமல் இருக்க ஸ்டேஜில் எடுத்துக்கணும். அப்புறம் இது வந்து மிளகாய். இந்த மிளகாய் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், சாதாரண மிளகாவோட டபுள் ஸ்பைஸியாக இருக்கும். சம்மந்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வெங்காயம், உங்கள் பெரிய வெங்காயத்தை விட நல்லது சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட என்ன வேணும்னா, தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோ மட்டும்தான். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். இது வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிடவே கூடாது. ஜஸ்ட் இந்த வெங்காயமும் மிளகாவும் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து மிக்ஸ் ஆகணும், பாதி மட்டும் அரைஞ்சிருக்கணும். அந்தளவுக்கு ஒரு மூணோ நாலோ பல்ஸ் கொடுத்தா கூட போதும், கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். இதுதான் சாதத்துக்கு சம்மந்தி அப்படிம்பாங்க. இது பிரியாணி கூடயும் சைட் டிஷ்ஷாக இருக்கும், சாதாரண வெறும் சாப்பாடு கூட நமக்கு ஒயிட் ரைஸ் கூட இந்த சம்மந்தி மட்டும் இருந்தாலே போதும் கேரளாவில். வேறு எதுவுமே குழம்பே எதுவுமே தேவைப்படாது. அந்தளவுக்கு சம்மந்தி ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐட்டம். இப்போ இது பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் இருக்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கூட தண்ணியை சேர்த்துக்கக்கூடாது. அப்போ இதுக்கு நான் ஆப்ஷனலாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இந்த சம்மந்தியை வந்து சிலருக்கு வந்து அந்த பல்ப்பில் அந்த பிளாக் கலர் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு சேர்ப்பாங்க. அது இருக்கிறது சிலருக்கு பிடிக்காது. அதனால் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து சிலருக்கு தான் பிடிக்கும், இந்த புளிப்பு பிடிக்கிறவங்களுக்கு தான் பிடிக்கும், மற்றவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து, நான் சொன்னாலே இதுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு, நம்ம நெல்லிக்காய் வச்சு செய்யலாம், இல்லைன்னா சாதாரண புளி இருக்கு இல்லையா, புளி போட்டு செய்யலாம், இல்லைன்னா மாங்காய் போட்டு பண்ணலாம். மாங்காய் போட்டு பண்ணுறது தான் ரொம்ப ஃபேமஸ். நான் அதை ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சேனல் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் ஷார்ட்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் பாருங்கள், கேரளா ஸ்டைல் மாங்காய் சம்மந்தி அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது இந்த பேஷன் ஃப்ரூட் இல்லாதவங்களுக்கு ஜஸ்ட்டு பச்சை மாங்காய் வச்சு நம்ம செய்யலாம். அப்போ இன்னும் இந்த மாதிரி வெரைட்டி ரெசிபீஸ்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வெரைட்டி ரெசிபீஸ் போட்டிருக்கோங்க பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறதுக்காக இந்த சம்மந்தி வீடியோக்கு நம்ம இந்த மாதிரி ஷார்ட்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் பாருங்கள். அப்போ இன்னும் நிறையா வெரைட்டி ரெசிபீஸில் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.